அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெறும் ஒரு 10 ரூபாய் நாணயம் வைத்து எப்படி நம்ம பணவசிய தாந்திரிகத்தை செய்வது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா, மனிதர்களாகிய எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா, பணம் அப்படின்ற ஒரு விஷயம் அத்தியாவசிய பொருளாக இருக்குது. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா, பணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் வாங்கவே முடியாது. பணம் இருந்தால் தான் ஒரு மனுஷனையே மதிக்கவே செய்வாங்க. வீட்லேயும் சரி, உங்களுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, பணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் தான் உங்களை சமுதாயத்தில் ஒரு ஆளாகவே பார்ப்பாங்க. சில பேர்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே சம்பாதிப்பாங்க, ஆனால் அவங்களுடைய கையில் பார்த்திங்க அப்படின்னா பணம் தங்கவே தங்காது. அவங்கள விட இன்னும் கம்மியாக சம்பாதிக்கிறவங்க கூட இருக்கும், ஆனால் அவங்கக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா பணம் இருந்து கொண்டே இருக்கும். இது எப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே குழப்பமாக இருக்கும். என்னடா இது, அவங்கள விட அதிகமாக சம்பளம் வாங்குறோம் நம்ம, ஆனால் நம்ம கிட்ட மட்டும் பணம் தங்கவே மாட்டேங்குது அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடியவர்களுக்காகவும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த தாந்திரிகத்தை செய்யறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படுது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 10 ரூபாய் நாணயம். ஒரு 10 ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, வெள்ளை ஆதலை பால். ஆதலை செடி பக்கத்தில் எங்கேயுமே இல்லாததுனால நான் உங்களுக்கு பிக்சரில் போட்டிருக்கேன், பிக்சரில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆதலை செடி பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதோட காம்பு கிள்ளினீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்து பால் கிடைக்கும். இந்த பாலை நம்ம சேகரித்து வச்சுக்கணும். நீங்கள் இந்த பரிகாரத்தை அந்த இடத்துலயே செஞ்சாலும் ஓகே தான், இல்லை எடுத்துட்டு வந்து உங்களுடைய வீட்டுக்குள்ள செஞ்சாலும் சரிதான். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ நீங்கள் அங்கேயே பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் எடுத்துட்டு வரக்கூடிய அந்த ஆதலை பால் பார்த்தீங்க அப்படின்னா உடனே சீக்கிரமாக வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும். ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னா அந்த பால் பார்த்தீங்க அப்படின்னா காய்ந்து போயிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அங்கேயே செய்ய பாருங்க, அப்படி இல்லைன்னா சீக்கிரமாக வீட்டுக்கு வர பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு அதிக அளவில் பால் கிடைக்காது. ஏன்னா ஒரு காம்பு நீங்கள் கிள்ளும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு இவ்வளவுதான் கிடைக்கும், நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு கிடைக்காது. அதனால நிறைய இலைகளா இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு இங்கு பேனா. ஆனா அந்த இங்க் பேனால இங்க் இருக்கக்கூடாது, வெறும் பேனா மட்டும்தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த பேனாவால எழுத பழகிக்குங்க, அதுக்கப்புறமா நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அந்த பால் தொட்டு எழுதும் போது உங்களுக்கு ரொம்பவே கடினமாக இருக்கும். அதனால ஒரு 2 முறை அந்த மாதிரி ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை நீங்கள் பண்ணி பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஒரு 10 ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. நார்மலான பாலில் ஒரு 10 நிமிஷம் இந்த 10 ரூபாய் நாணயத்தை போடுங்க. அதுக்கப்புறமா அந்த பால்லேருந்து எடுத்து நெக்ஸ்ட்டு நெய்யில் அதே மாதிரி போடணும். அதுலேருந்து எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த 10 ரூபாய் நாணயத்தை எடுத்து எலுமிச்சை சாறில் போடணும். அதுக்கப்புறமா எடுத்து அந்த 10 ரூபாய் நாணயத்தை துளசி சாறில் போடணும். அதுக்கப்புறமா எடுத்து அந்த 10 ரூபாய் நாணயத்தை பன்னீரில் போடணும். இந்த மாதிரி நீங்கள் சுற்றி செஞ்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாணயம் ரொம்பவே வெண்மையாக இருக்கும். இப்போ டிஸ்பிளே நான் உங்களுக்கு யந்திரத்தை காட்டுறேன். இந்த மாதிரி காயின்ல பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்க இந்த யந்திரத்தை நீங்க வரையணும். யந்திரத்தை நீங்க எப்போ வரையணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர உரையில நீங்க இது பண்ணணும். மகாலட்சுமிக்குரிய நாள் பாத்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை, சுக்கர உரை. நாம பணத்தை வசீகரிக்க போறோம், அதனால மகாலட்சுமிக்குரிய நாள்ல செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த யந்திரத்தை எழுதும் போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனதுல எந்த ஒரு எண்ணங்களும் இருக்கக்கூடாது. நீங்க என்ன கோரிக்கைக்காக இந்த யந்திரத்தை வரையறீங்களோ, அதாவது பண விஷயத்துக்காக நீங்க பண்றீங்க அப்படின்னா, பணம் எனக்கு அதிகமா சேரணும், பணம் அதிகமாக சம்பாதிக்கணும், பண வரவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் நினைக்கணும். பணத்தை பற்றி மட்டுமே தான் நீங்கள் யோசிக்கணும். மகாலட்சுமி கடாட்சம் இருக்கணும், செல்வ வசியம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கணும். இந்த யந்திரத்தை நீங்கள் எழுதும் போது பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு நோக்கி உட்கார்ந்து எழுதணும். ஒரு காயினில் மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, 2-3 காயினில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். எதுக்காக 2-3 சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஒன்று உங்களுடைய வீட்டில் வச்சுக்கலாம், இன்னொன்று உங்களுடைய பீரோவில் வச்சுக்கலாம், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இங்க் பெனாவில் அதில் இருக்கக்கூடிய பாலை தொட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த காயினில் நான் சொன்ன அந்த யந்திரத்தை நீங்கள் வரையணும். யந்திரத்தை வரையும் போது ஏதாவது ஒரு விநாயகர் மந்திரத்தை 9 முறை உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த யந்திரத்தை வரையலாம். இல்லை யந்திரத்தை எழுதும் போதே கூட இந்த மந்திரத்தை உங்களுடைய மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கலாம், அது 9 முறை மட்டும்தான். இந்த மாதிரி நீங்க வெள்ளிக்கிழமை சுக்கரவரையில செஞ்சு முடிச்சிடணும். அதே நாள்ல ஈவினிங்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு அகல் விளக்கு எடுத்துட்டு அதுல நெய் தீபம் போட்டு அகலை ஏத்திக்க
வரைக்கணும். நெயில தீபம் ஏத்தி விட்டுட்டு உங்க கையில இருக்கக்கூடிய அந்த சக்கரம் வரைந்த காயின்ஸ அந்த நெருப்பு எரியற பக்கமா நீங்க வைக்கணும். அந்த விளக்கோட ஒளி பாத்தீங்க அப்படின்னா அந்த காயின் மேல படணும். சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா காயின்ஸ்ல அந்த எந்திரம் தெரியவே தெரியாது. அதுக்காக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில இந்த யந்திரத்தை வரைஞ்சதுக்கு அப்புறமா உங்களுடைய பூஜை அறையில ஒரு கற்பூரத்தை ஏத்திக்கோங்க. ஏத்திக்கிட்டு அந்த கற்பூரத்துல இருந்து மேல புகை வரும். அந்த புகையில இந்த காயினை நீங்க காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு யந்திரம் நல்லா கண்ணுக்கு படும்படியாக தெரியும். அதுக்கப்புறமா நீங்க ஈவினிங் நான் சொன்ன ப்ராசஸ்ல நெய் தீபம் ஏத்திட்டு அந்த விளக்கோட ஒளியில காயின் படும்படி நீங்க வைக்கலாம். இப்போ இந்த விளக்கு ஏத்தி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, விளக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை 1008 முறை நீங்க சொல்லணும். அறிவோம் ஆதி கணபதி, ஆங்கார கணபதி, மோகன கணபதி, மோதக கணபதி, லக்ஷ்மி கணபதி, வாவா வந்தருள் புரிவாய், வற்றாத தனம் தானியம் தங்கி இருக்க, சிவாய நம சுவாகா. இதுதான் அந்த மந்திரம். 1008 முறை சொல்லணும். நீங்க எத்தனை காயின் வச்சிருக்கீங்களோ அத்தனை காயினுக்கும் நீங்க 1008 முறை நீங்க சொல்லணும். காயின் பார்த்தீங்க அப்படின்னா கிழக்க பார்த்து தான் வைக்கணும். இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வற்றாத பணம் மேலும் செல்வ செழிப்போடு உங்களால் கோடீஸ்வரராக வாழ முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல் அதிகமாக இருக்குது. அதனால இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நீங்க ஜாயின் பண்றதுக்கு செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம சேனல் பேஜ்ல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதுல 89 ரூபா அப்படிங்கிற பிளான்ல ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். நார்மல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் பார்க்க முடியாது. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ற எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் கிடைக்கும். அதனால மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரங்கள் தாந்திரிகங்களை தெரிஞ்சுக்கிட்டு அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம். இந்த அரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நன்றி. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.